நமஸ்காரம். இப்போ நாம பார்க்க போறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவருடைய தினசரி நடவடிக்கைகள் என்னென்னவாய் இருந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நதசிய காரியம் கிரணம் ச வித்யதே, அதாவது புருஷோத்தமனாகிய முழு முதற் கடவுள் காரியம் எதுவும் செய்வதில்லை அப்படின்னு வேத மந்திரங்கள் சொன்னாலும், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த பூவுலகத்துக்காக எப்படி வழிகாட்டணுங்கிறதுக்காக சில வாழ்க்கை நெறிமுறைகளை அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அதை பற்றி நம்ம என்னன்னு பார்ப்போம். சூரிய உதயத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிருஷ்ண பகவான் எழுந்திருச்சிருவார். இயற்கையோட ஏற்பாட்டின்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோழி வந்து கூவிதான் நம்ம எழுப்புது. காலையில் கோழி கூவிய உடனே படுக்கையை விட்டு எழணும் அப்படிங்கிறது நியதி. கோழியோட குரலை கேட்டதும் கிருஷ்ணர் படுக்கையை விட்டு எழுந்திருச்சிருவார். அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவருடைய மனைவியர், 16,000 மனைவியர் அவருக்கு அப்படின்னு ஒன்று உண்டு கணக்கு. ஒவ்வொரு மனைவியரின் மாளிகைக்கு பின்னாடியும் அந்த தோட்டத்தில் பாரிஜாத மலர்கள் நல்லா அழகாக பூக்கும் ரம்யமாக கிருஷ்ணர் தேவலோகத்தில் இருந்து பாரிஜாத மரங்களை கொண்டு வந்ததும் மாளிகையில் நட்டு வச்சதும் நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம். அந்த அதிகாலையில் மந்தமான ஒரு சின்ன சில்லுன்னு ஒரு காற்று வீசும். அந்த காற்றுல பாரிஜாத மலரோட நறுமணம் அப்படியே தாங்கி வரும் அந்த காற்றுல. அதிகாலையில் படுக்கையை விட்டு எழுந்ததும் கிருஷ்ண பகவான் அந்த பாரிஜாத மலரோட நறுமணம் வந்து காற்றுல வர்றதை அப்படியே நுகர்ந்து மகிழ்வார். இந்த நறுமணத்தை வந்து வண்டுகள் வந்து ரீங்காரமிடும், பறவைகள் இன்னும் செய்ய எழுப்பும். இதை எல்லாமே வந்து கிருஷ்ணரை புகழப்பாடும் கிருஷ்ணகானமாக ஒலிக்கும். அங்கே பிரம்ம முகூர்த்தம் வந்து ஒரு நாளில் மிகச்சிறப்பான வேளை. பிரம்ம முகூர்த்தம் வந்ததுமே கிருஷ்ணர் வந்து படுக்கையில் இருந்து எழுந்திருச்சிருவார். கிருஷ்ணரை போல் பிரம்ம முகூர்த்த வேளையில் விழித்து எழுந்திருக்கிறது ஒவ்வொரு கிரகஸ்தர்களும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. படுக்கையில் இருந்து எழுந்ததும் கிருஷ்ணர் முகம் கை கால் எல்லாத்தையும் நல்லா அலம்பிட்டு தம்மைத்தாமே தியானித்திருப்பார். அதாவது நம்ம நம்மளையே தியானிச்சிருக்கணும்னு இல்லையா, நாம் கிருஷ்ணரையோ ராதே கிருஷ்ணா அப்படின்னு கூட தியானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான தியானம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தாமே கிருஷ்ணர். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் வந்து ராதே கிருஷ்ணான்னு தியானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரம்பொருளே அப்படின்னு கூட தியானிக்கலாம். ரொம்ப சிறப்பை ஆனால் ரொம்ப விசேஷமான பலன்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் விழிச்செழுந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடணும் உணர்த்துறாங்க. இந்த இடத்துல ராதே கிருஷ்ணா அப்படின்னு நித்திய ரூபங்களை தியானிக்கிறதுக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், அதாவது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, இதுதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இதை உச்சாடனம் செய்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கிருஷ்ணரை பொறுத்தவரை அவர் தம்மத்தாமே தியானிக்க வேண்டியதாக இருந்தது. காரணம் பிரம்மா பரமாத்மா இல்லாட்டி முழு முதற் கடவுள் இந்த உணர்வை ஏற்படுத்துறது வந்து தியானத்தினுடைய நோக்கம். கிருஷ்ணரே இந்த மூணுமே கிருஷ்ணர் தான். அவரே முழு முதற் கடவுளான பகவான் பரமாத்மா, அவருடைய முழுமையான அம்சம். அதே போல் பரமான சரீரத்திலிருந்து வெளிப்படுற ஜோதி பிரம்ம ஜோதி. அதுவே அவருடைய உடல்ல இருந்து வெளிப்படுத்துகிற அந்த இது வந்து பிரம்ம ஜோதி. கிருஷ்ண பகவான் வந்து அங்கானியஸ்ய சகலேந்திரிய விருத்தி, அதாவது பிரம்ம சம்ஹிதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அங்கத்தால் மற்றொரு அங்கத்தை செய்யறதுக்கு கூட செய்ய முடியும் கிருஷ்ணர் அப்படின்னு. அதனால் அவரை தியானம் செய்கிறப்போ தம்மத்தாமே தியானிக்கிறார். அதாவது சோகம் அப்படின்னு சாதாரண மனிதர்கள் நம்ம தன்னைத்தானே தியானிக்கிறது வந்து ஒரு சாத்தியம் சோகம் அது மூலமாக. ஆனால் கிருஷ்ண பகவான் அவரும் ஒரு தியானத்தில் ஈடுபடுறார் அந்த அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில். இதில் இருந்து நாமளும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் மனிதர்களில் கிரகஸ்தர்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தியானத்தில் பரம்பொருளை குறித்து ஒரு நினைவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல புருஷோத்தமனாகிய முழு முதற் கடவுள் பல்முனை சக்திகளை உடையவர் அப்படின்னு வேத இலக்கியங்கள் சொல்லுது. அந்த சக்திகள் எல்லாமே அவர்கிட்ட இருந்து தோன்றுறதுனால தான்
அவருக்கும் அந்த சக்திக்கும் வித்தியாசமே கிடையாது. எப்பயுமே கிருஷ்ணர் வந்து இந்த பூலோகத்துக்கு வர்றப்போ மனித உடலை ஏற்கிறார் அப்படின்னு, ஆனாலுமே பௌதிக சக்தியிலிருந்து அவருடைய உடல் வந்து பௌதிகமாக செயல்படாது, அது வேறையாக செயல்படும். அதாவது அவர் ஆத்ம மாயா, அதாவது தம்முள்ளுறையும் சொந்த சக்தியால் தோன்றுகிறார் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. கிருஷ்ணர் வந்து நித்தியமான ஆனந்தம் அறிவும் நிரம்பியவர். அவருடைய எண்ணற்ற மகிமையால் தான் பரபிரம்மம் அப்படின்னே அழைக்கப்படுறார். அவர் பிரம்மன் பரமாத்மா. பகவானை தியானிக்கிறப்போ தம்மத்தாமே தியானிக்கிறாரு. தியானத்துக்கு அப்புறம் பிரபு ஸ்ரீ கிருஷ்ணர் அதிகாலையில் தினமும் நல்லா புனிதப்படுத்தப்பட்ட தெளிந்த நீரில் தவறாமல் நீராடுவார். அப்புறம் அவர் சுத்தமான ஆடைகளை அணிந்து தினப்படியான மதச்சடங்குகளை நிறைவேற்றுவார். முதலாவதாக அவர் வேள்வி தீவியில் வந்து படையல்களை இட்டு மௌனமாக மந்திரத்தை ஜெபிப்பார். ஒரு ஆதர்ஷ கிரகஸ்தர் அப்படிங்கிற முறையில் கிருஷ்ணர் மதச்சடங்குகளை எல்லாம் தவறாமல் நடத்திட்டு வந்தார். சூரியோதயம் தெரிஞ்சதும் பிரபு சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை ஜெபிப்பார். சூரிய பகவானும் மற்ற தேவர்களும் பகவானை கிருஷ்ணரின் சரீரத்திலிருந்து பல்வேறு அங்கங்களான வேத நூல்களை வர்ணிக்கிறது. தேவர்களுக்கும் மகாமுனிவர்களுக்கும் பித்தர்களுக்கும் வணக்கம் செலுத்துறது கிரகஸ்தர்களுடைய கடமை. பகவத்கீதையில் சொன்னது போல உலகத்திலே பகவான் செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இக உலகத்தில் வாழ்கிற ஒரு சாதாரண மனிதனுக்குரிய எல்லா கடமைகளையும் அவர் நிறைவேற்றுகிறார். வேத முறைப்படி பிரபு தேவர்களுக்கு உரிய மரியாதைகளை செலுத்துகிறார். தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் செலுத்தப்படுற வணக்கம் அதுக்கு தான் தர்ப்பணம்னு சொல்லப்படுறது. மல்வித்தல் அப்படின்னு இன்னொரு ஒரு பொருள் அதுக்கு உண்டு. அதையும் செய்கிறார் அவர். ஏன்னா நம்ம மூதாதையர்களெல்லாம் வேறொரு கிரகத்தில் உடல் பெற நேரலாம். இது இந்த தர்ப்பண முறையால் அவர்கள் எங்கே இருந்தாலும் நாம் வந்து அவங்க மகிழ்விக்கிறோம். அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை மகிழ்விக்கிறது குடும்பஸ்தர்களுடைய கடமை. இந்த தர்ப்பண முறையால் ஒருத்தர் தன் மூதாதையரை மகிழ்விக்கிறது வந்து சாத்தியமாகுது. உதாரணமாக கிரகஸ்தரின் தர்ப்பண முறையை கடைப்பிடிச்சு தன் குடும்பத்தின் மூதாதையர்களான கிருஷ்ணர் பெரியோர்களை மகிழ்விச்சார். அடுத்து அவர் பிராமணர்களுக்கு பசுக்களை தானம் செய்கிறது. கிருஷ்ணர் வந்து 13,084 பசுக்களை தானம் செய்கிறது வழக்கம். அது ஒன்றொன்றும் எப்படி இருக்கும்னா, பட்டு துணியால் பொருத்தப்பட்டும், கொம்புகள் தங்கத்தகடுகளாலும் குழம்புகள் வெள்ளித்தகடுகளாலும் பொதிக்கப்பட்டிருக்கும். எல்லா பசுக்களுமே தத்தம் தலையீற்றுக்கன்றுகளை உடன் கொண்டிருந்தமையால் பால் நிறைந்தவனாகவும் சாதுவானதாகவும் அமைதியாகவும் இருக்கும். பிராமணர்களுக்கு பசுக்களோட நேர்த்தியான பட்டாடைகளும் மான் தோளும் எள் தானியமும் வழங்கப்படும். பகவான் கோ பிராமண ஹிதா யச ஹ அப்படின்னு சொல்லப்படுறவர். பசுக்களையும் பிராமணர்களையும் பரிபாலிக்கிறது தான் அவருடைய முழு முதற் கடமையாக இருந்துச்சு. எல்லா உயிர்வாளிகளின் நலன்களையும் கருதி பால், நெருப்பு, தேன், நெய், தங்கம், மணிகள் போன்ற மங்களமான பொருட்களை எல்லாம் தன்னுடைய திருக்கரங்களால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தொடுவார். ரொம்ப வசீகரமான ஒரு உடலமைப்பை கொண்டதால் இயல்பாகவே ரொம்ப அழகும் வாய்ந்தவராக கிருஷ்ணர் வந்து இருப்பார். இதோடு அவர் பட்டு பீதாம்பரங்களையும் கௌஸ்துபஹாரத்தால் அணிஞ்சுக்கிறவர். அவர் மலர் மாலைகளை அணிந்து உடலில் சந்தனமும் மற்ற வாசனை திரவியத்தையும் பூசிட்டு ஆபரணங்களை தரிச்சுட்டு ரொம்ப அழகாக காட்சியளிப்பார். பகவானுடைய பரமான உடலில் இடம் பெற்றிருப்பதால் அந்த ஆபரணங்கள் இன்னமும் அழகு பெற்றதாக சொல்லப்படுது. பிரபு இந்த மாதிரி தன்னை நல்லா அலங்கரிச்சிட்டு கன்றுக்களோட சிலைகளை கொண்டு அப்புறம் சிவன் போன்ற தேவர்களோட ஆலயங்களுக்கு போவார். பிராமணர்கள் பலர் காலை உணவு அருந்திய பின் தான் பகவானை காண வருவது வழக்கம். அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருப்பார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அவங்கள அன்போடு வரவேற்பார். அடுத்து அவர் நிறைவேற்றுற பணி மாளிகையோட வளாகத்தில் நகரத்தில் வசிக்கிற பல்வேறு பிரிவினரை சந்தித்து
அவர்களோட தேவைகளை கண்டறிஞ்சு பூர்த்தி செஞ்சு அவர்களை மகிழ்விக்கிறது, அவர்களை திருப்தி அடைய வைக்கிறது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். பிரபுவுக்கு சமர்ப்பிக்கப்படுற மலர் மாலைகள், தாம்பூலம், சந்தனம், வாசனை பொருட்கள் எல்லாமே அவர் முதல்ல பிராமணர்களுக்கும் தன் குடும்ப பெரியோர்களுக்கும் அடுத்து ராணிமார்களுக்கும் மந்திரிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு எஞ்சியதை தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்துவார். இந்த மாதிரி பிரபு தன் தினசரி கடமைகளை நிறைவேற்றி முடிக்கிற தருணத்தில் அவருடைய சாரதியான தாருகன் வந்து அவரோட அற்புதமான ரதத்தை கொண்டு வந்து பிரபுவுக்கு முன்னாடி கைகோப்பி நிற்பான். அப்போது பிரபு மாளிகையிலிருந்து வெளிப்பட்டு வர்றவர் காலை நேரத்தில் சூரிய பகவான் தன் பிரகாசமான ரதத்தில் பவனி வர்றது போல தன் ரதத்தில் பயணமாவார். பகவான் கிருஷ்ணர் அப்புறம் சுதர்மா அப்படின்னு அழைக்கப்படுற தன்னுடைய ராஜசபைக்குள்ளே செல்வார். இந்த சபா மண்டபம் தேவலோகத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டு துவாரகா நகரில் அமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு ஒரு சரித்திரம் உண்டு, நம்ம இன்னால நம்ம அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இந்த சபா மண்டபத்தில் சிறப்பு என்னென்னா, இந்த சபா மண்டபத்துக்குள்ளே செல்கிறவங்களுக்கு பசி, தாகம், துக்கம், மாயை, முதுமை, மரணம் இந்த மாதிரி 6 வகை ஜடத்துயரங்களில் இருந்து உடனடியாகவே விடுபடுவாங்க. இவங்க வந்து இந்த மண்டபத்துக்குள்ளே ஒருத்தர் போகிறப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜட உலகத்துக்குரிய பிணைப்புகள் ஒருத்தருக்கு இருந்தாலுமே, ஆனால் ஆலோசனை மண்டபத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த பிணைப்புகள் வந்து அவனை பாதிக்கவே பாதிக்காது. இதே மாதிரி பகவான் வந்து அங்கே சுதர்மா சபா மண்டபத்துக்கு வந்து உட்காருவார். பகவான் ஊர்வலமாகவே தான் வருவார். எல்லாருமே யது வம்சம் அங்கத்தினர்கள் எல்லாருமே ஊர்வலமாக தான் வருவார் அந்த சபைக்குள்ளே. சபா மண்டபத்துக்கு போய் அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறப்போ அங்கே ஒரு பரமான தேஜஸ் வெளிப்பட்டு பிரகாசிக்கும். எது வம்சத்தில் மகாவீரர்கள் மத்தியில் கிருஷ்ணர் ஆகாயத்தில் ஒளி விடுற நட்சத்திரங்களிடையே பிரகாசிக்கிற பூர்ணச்சந்திரன் போல் விளங்குவார். சபா மண்டபத்தில் வித்தூஷகர்கள், நடனமாடுபவர்கள், இசைக்கலைஞர்கள், நாட்டியமங்கையர் எல்லாருமே இருக்கிறது உண்டு. பிரபு ஸ்ரீ கிருஷ்ணர் சிம்மாசனத்தில் அமர்ந்த உடனே அவரை மகிழ்விக்கிறதுக்கு நல்ல நல்ல மனநிலையை கொண்டு வர்றதுக்கு அந்த கலைஞர்கள் தங்கள் கலைகளை வெளிப்படுத்துவாங்க. முதல்ல விதோஷகர்கள் ரொம்ப ஹாசியமாக சிரிப்பாக பேசி பிரபுவையும் சபையினரையும் மகிழ்வித்து உற்சாகமடைய செய்வார்கள். பின்னர் நாடக நடிகர்கள் சத்தம் பாகங்களை நடித்த காட்டுவர். அதன் பின்னாடி நடன மங்கையரோட நடனம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் மிருதங்கம், வீணை, குழல், தாளம், பக்காவாஜ் இந்த மாதிரி இசைக்கருவிகள் எல்லாமே ஒலிக்கும். மங்களகரமான சங்கங்களும் சேர்ந்து ஒலிக்கும். சூதர்கள், மகதர்கள் அப்படிங்கிற இசைக்கலைஞர்கள் பாடல் இசைத்து பிரபுவை வணங்குவார்கள். சபையில் இருக்கிற பிராமணர்கள் வேத கீதங்களை இசைத்து விளக்கம் சொல்லுவார்கள். சில சமயங்களில் இவங்க பண்டைய அரசர்களோட வீரச் செயல்களை கூட கீதமாக இசைப்பார்கள். பகவான் கிருஷ்ணரும் சபையோட மற்ற அங்கத்தினர்களும் ரொம்ப சந்தோஷமாக இதையெல்லாம் கேட்டு மகிழ்வாங்க. இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தினமும் அவர் அனுசரிக்கிற வழக்கம். இது எல்லாமே அவருடைய தினசரி வழக்கம். சுதர்மா அப்படிங்கிற அந்த ராஜசபைக்கு போய் உட்கார்றது இதுதான் வழக்கம். ஆனால் இந்த இதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மனித வாழ்க்கையில் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்காரு. இந்த ராஜசபைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு, நல்லா பசுக்கள், கன்றுகள் இதெல்லாம் மேய்ச்சி அரவணைச்சி திருப்பியும் மாலையில் வீட்டுக்கு கொட்டிகிட்டு வருவார். திருப்பியும் புனித நீராடிட்டு புது வஸ்திரங்கள், நல்ல சுத்தமான வஸ்திரங்களை, புனிதப்படுத்தப்பட்ட வஸ்திரங்களை அணிஞ்சிட்டு போய் அந்த பசுமாடுகளும் இது குளிக்கிறது, அதுக்கு உணவு தனியாக அதெல்லாம் கொடுத்து போஷித்து குளிப்பாட்டி அதை மாட்டுக்கொட்டகையில் வைக்கிறது இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மங்களகரமாகவே அவருடைய செயல்கள் காரியங்கள் அனைத்துமே இருந்து ஒரு கிரகஸ்தர்கள் இந்த பூலோகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து காட்டினார். காரணம், மனிதர்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவர் செய்து காட்டி இது
நிரூபிச்சிருக்காரு. இது கிருஷ்ணருடைய தினசரி அன்றாட நடவடிக்கை அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் குறிப்பிடுது. ஐ ஹோப் யூ வுட் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச்.